ஹசரத்கஞ்ச் ஸ்டேஷன்ல இன்னைக்கு ரவி தன்னோட கூலி வேலைய ஆரம்பிச்சான். நீ இங்க புதுசா வந்திருக்க, அதனால இப்பவே சொல்லிடுறேன், ராத்திரி 11:50 கடைசி ட்ரெயின் வரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது, அதனால ராத்திரி 11:50 ட்ரெயின் போன உடனே இந்த இடத்தை விட்டு போயிடு. சரிங்கண்ண. குமார் சொன்ன விஷயத்துல ரவி அந்த அளவுக்கு கவனத்தை செலுத்தல. அன்னைக்கு ரவியோட முதல் நாள் கூலி வேலை செய்யறான். ஏதாவது ஒரு ட்ரெயின் வந்து நின்னுச்சுன்னா உடனே அவன் ஓட ஆரம்பிப்பான். பயணிகளோட லக்கேஜ தலையில தூக்கிட்டு வருவான். அவங்க கிட்ட பணம் சம்பாதிப்பான். சாயந்தரம் வரைக்கும் எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ரவியோட முதுகுல பயங்கரமான வலி ஏற்பட்டது. இவ்ளோ வெயிட்ட தூக்கி தூக்கி இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல, முதல் நாள் இல்லையா, இப்படிதான் இருக்க தோணும். சரி, ஒண்ணு பண்ணு, வெயிட்டிங் ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கு, உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு இன்னும் வண்டி வரப்போறது இல்ல. சரிங்கண்ண. குமார் ஒரு பழைய கூலி, அவனுக்கு ரயில் வண்டிங்களை பத்தி நல்லாவே தெரியும். அதனால ரவி அவன் பேச்ச கேட்டான். அப்புறம் அவன் வெயிட்டிங் ரூமுக்கு போயிட்டான். அந்த ஸ்டேஷன் ரொம்ப நேரம் வரைக்கும் காலியாவே இருக்கும், அதனால ரவி அங்கேயே தூங்கிட்டான். பல மணி நேரம் ஆயிடுச்சு. ரவி கண் விழிச்சு பார்த்தபோது கடிகாரத்துல மணி அப்போ 11:50 ஆயிடுச்சு. அப்புறம் கடைசி ட்ரெயின் அவன் முன்னாடி தான் போய்கிட்டு இருந்தது. ஸ்டேஷன் ரொம்ப காலியா, அப்புறம் ரொம்ப விரிச்சோடி போய் இருந்தது. அச்சச்சோ, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்க. இப்ப கடைசி ட்ரெயினும் போயிடுச்சு, இனிமே நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன், வீட்டுக்கு போறேன். ரவி ஸ்டேஷனை விட்டு வெளியே போய்கிட்டு தான் இருந்தான். அப்ப திடீர்னு அவனுக்கு ட்ரெயின் வர சத்தம் கேட்டுச்சு. இது என்ன புது ட்ரெயின் வருது? குமார் அண்ணன் தான் அப்பவே சொன்னாரே 11:50 தான் கடைசி ட்ரெயின்னு. ரவி அதை பார்க்கிறதுக்காக முன்னாடி போனான். அதாவது அது என்ன ட்ரெயின்னு அப்பதான் அவன் பார்த்தான். அது ஒரு சரக்கு ரயில் வண்டி. இது சரக்கு ரயிலாச்சு, இது ஏன் நம்ம ஸ்டேஷன்ல நிக்குது? ரவி பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அப்ப திடீர்னு சரக்கு ரயில் வண்டியோட கதவு திறந்தது. ஆனா வெளியில யாருமே வரல. ரவி கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம்ல அவன் முன்னாடி நடந்து போனான். அவன் முன்னாடி இன்னொரு கதவு கிட்ட போய் நின்னான். அப்புறம் அந்த கதவு திறந்துடுச்சு. இப்போ இது எதுக்கு திறக்குது? ரவி இந்த கதவு கிட்டயும் தன்னோட கவனத்தை செலுத்தல. அவன் இன்னும் முன்னாடி நடந்து போனான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா 3வது கதவும் திறந்தது. அதுக்கப்புறம் 4வது கதவு. இப்ப ரவி திணற ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அப்ப எதுவுமே புரியல. இந்த சரக்கு ரயில் வண்டியோட கதவுகள் எதுக்காக திறக்குதுன்னு. அப்புறம் அடுத்த கதவு திறந்தப்ப அவன் உள்ள எட்டி பாக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அதுக்குள்ள ஒரே இருளோன்னு இருந்துச்சு. ரவி அதுக்குள்ள எட்டி பார்த்த அடுத்த நிமிஷமே அவனை யாரோ அந்த சரக்கு ரயில் வண்டிக்குள்ள இழுத்துக்கிட்டாங்க. யாரது யாரது? ரவி ரொம்ப பயந்து போயிருந்தான். அவன் கண்ணுக்கு எதுவுமே அங்க தெரியல. அந்த ரயில் பெட்டிக்குள்ள ஒரே இருட்டாவே இருந்தது. யாரது இங்க, யார் இருக்காங்க? திடீர்னு அந்த ரயில் பெட்டிக்குள்ள வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் ரவிக்கு ஒரு பொண்ணு அங்க இருக்கிறது தெரிஞ்சது. அந்த பொண்ணோட முகம் தலைமுடியால மறைக்கப்பட்டிருந்தது. அந்த பொண்ணு ஒரு பேய் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சா. ரவி பயந்துட்டான். அவன் இங்க அங்கன்னு ஓட ஆரம்பிச்சான். அப்புறம் அவன் போய் யாரு மேலேயோ இடிச்சான். அப்புறம் அங்கேயே விழுந்துட்டான். அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய தலை வெட்டப்பட்ட ஒரு பேய் இருந்தது. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ரவி அந்த ரயில் பட்டியை விட்டு வெளியே வரதுக்காக குதிக்க போனான். அந்த பொண்ணோட பேய் ரவியோட கால்களை பிடிச்சு அவனை உள்ள இழுத்துக்கச்சு. இந்த சரக்கு ரயில் வண்டிக்குள்ள வர்றதுக்கு அனுமதி இருக்கு, ஆனா போகிறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த சரக்கு ரயிலுக்குள்ள வந்து தப்பு பண்ணிட்ட. இது எங்களோட சரக்கு ரயிலு, பேயிங்களோட சரக்கு ரயில். ரவிக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த எல்லா பேய்களும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சதுங்க. என்ன விட்டுடுங்க, என்ன போக விடுங்க. அந்த பெரிய தலை வெட்டப்பட்ட பேய் ரவிய காத்துல அந்தரத்துல தொங்க விட்டுச்சு. அப்புறம் பட்டார்னு அவனோட முதுகு தண்டை உடைச்சிருச்சு. ரவி அங்கேயே இறந்து போயிட்டான். அப்புறம் சில நொடியில
ரவியோட ஆத்மா அவனோட உடம்ப விட்டு வெளியில வந்துடுச்சு. எங்களோட கிரகத்துக்கு உன்ன வரவேற்கிறோம். இப்ப ரவி ஒரு பேயா மாறி பேய்களோட சரக்கு ரயில்ல கைதா இருந்தான். மறுநாள் காலையில விடிஞ்சது. அப்புறம் குமார் ரவிய தேடிக்கிட்டு வந்தான். ஏப்பா, நீங்க யாராவது ரவிய பாத்தீங்களா? இல்லப்பா, அநேகமா அவனுக்கு வேலைக்கு வரல போல இருக்கு. ஏற்கனவே நேற்று முதுவெல்லாம் வலிக்குதுன்னு வேற சொன்னான், அதனாலதான் வரல போல இருக்கு. சரி பரவாயில்ல, விடுங்க. குமார் வழக்கம் போல தன்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தான். வண்டிங்க வந்துட்டே இருந்தது. அப்புறம் அவன் பயணிகளோட லக்கேஜை தலையில வச்சுக்கிட்டு பணத்தை சம்பாரிச்சான். நிறைய நாள் கடந்துடுச்சு, ஆனா குமார் ரவிய பார்க்கவே இல்லை. திடீர்னு இந்த ரவி எங்க போனா? ஒருவேளை அவனுக்கு இந்த வேலை புடிக்கல போல இருக்குது, அதனால அவன் போயிட்டான் போல இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே கடந்து போச்சு. அப்புறம் ஒரு ராத்திரி குமாருக்கு ஸ்டேஷன்ல லேட் ஆயிடுச்சு. அவன் கடிகாரத்தை பார்த்தான், அங்க 11:50 ஆயிடுச்சு. அந்த ஸ்டேஷன் முழுக்க காலியா இருந்தது. முதல்ல நான் இங்கிருந்து சீக்கிரமா போயாகணும். குமார் ரொம்ப வேக வேகமா பிளாட்ஃபார்ம விட்டு வெளியில போனான். ஆனா திடீர்னு அப்பதான் ஒரு சரக்கு ரயில் வண்டி பிளாட்ஃபார்ம்ல நின்னுச்சு. குமார் அந்த சரக்கு ரயில் வண்டிய பார்த்தான். ஆனாலும் அவன் அங்கிருந்து போய்கிட்டே இருந்தான். திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ அவனை கூப்பிட்டாங்க. தெரிஞ்ச குரலா இருக்கேன்னு கேட்டுட்டு குமார் பின்னாடி திரும்பி பார்த்தான். அட, நீ என்ன இங்க பண்ற? இங்க பாரு, 11:50 ஆயிடுச்சு, சீக்கிரமா இங்க கிளம்பு. இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது, கிளம்பு. குமார் ரவியோட கைய பிடிச்சு இழுக்கறதுக்கு முயற்சி பண்ணான். ரவியோட கையெல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி சில்லுன்னு இருந்தது. உன்னோட கை ஏன் இவ்வளவு சில்லுன்னு இருக்குதுவா? குமார் அவன் கிட்ட பேசிட்டு தான் இருந்தான். ரவியோட உடம்பு முழுக்க அப்படியே வெள்ளையா மாறிடுச்சு. அப்புறம் அவனோட கண்கள்லாம் செவந்திருந்தது. ரவி ஒரு பேயா மாறிட்டான். அப்புறம் ரவி குமாரோட கைய பிடிச்சுக்கிட்டான். குமார் ஓடுறதுக்காக முயற்சி பண்ண ஆரம்பிச்சான். ரவியோட பேயி குமாரோட காலை பிடிச்சு இழுத்துக்கிட்டு அந்த சரக்கு ரயிலுக்குள்ள இழுத்துட்டு போச்சு. சரக்கு ரயில் போகிக்குள்ளர திடீர்னு வெளிச்சம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் குமாருக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தரா நிறைய பேய்ங்க வந்துடுச்சு. காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யாரும் உன்னை காப்பாத்த வர மாட்டாங்க. தலை வெட்டப்பட்ட பேய் குமாரோட கழுத்தை பிடிச்சது. குமாரோட கண்கள்ல பயம் இருந்தது. தலை வெட்டப்பட்ட பேயி குமாரோட தலைய அவனோட உடம்புல இருந்து தனியாக்கிடுச்சு. அப்புறம் குமாரோட ஆத்மாவும் அந்த சரக்கு ரயில் வண்டியில கைதாயிடுச்சு. எங்களுடைய இந்த உலகத்துக்கு உன்னை நான் வரவேற்கிறேன். குமாரும் இறந்து போய் பேய்களோட சரக்கு வண்டியில கைதாயிட்டான். இனிமே இந்த பேய்கள் சரக்கு ரயில் வண்டி அடுத்ததா யார பலி வாங்க போகுதுன்னு தெரியல. தினமும் 11:50 அப்புறமா இந்த பேய்களோட சரக்கு ரயில் வண்டி ஹசரத்கஞ்ச் ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும். அது தன்னோட அடுத்த பலியை தேடி நிற்குது.